ஸோ பியூட்டிஸ் இந்த ஸ்மோக்கி ஐ லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கணுமா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த காஜல் நான் எடுத்திருக்கேன். இந்த காஜல் எப்படி வைக்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை தான் சொல்கிறேன். காஜல் எடுத்து அப்பர் ஐஸில் ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு க்ரீஸ் ஏரியாஸ் ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம லோவர் ஐஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா லைட் ஆரேஞ்ச் கலரில் இருக்க ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே எலிகெண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட ஷேட் நம்பர் வந்து C23. இப்போ நான் ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக என் கையில் எடுத்து டாட்டர்ஸில் என் ஐஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஐஸ் க்ரீஸ் ஏரியா வரைக்கும் ஃபவுண்டேஷனை கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டேஸ்டா லிக்விட் ஃபவுண்டேஷன் நல்லாவே ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சே இது ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் நான் கண்ணு கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு நான் இதை கண்ணு கீழேயும் அப்ளை பண்ணுறேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். எதர் நீங்கள் லாக்மி ப்ராடக்டில் எடுத்துக்கலாம், இல்லைனா டேஸ்லர் ப்ராடக்டில் எடுத்துக்கலாம். நான் வந்து டேஸ்லர் ப்ராடக்டில் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ரோஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுறோம்னா நம்ம போடுற மேக்கப் அப்போ தான் ஸ்டே ஆகும் ரொம்ப நேரம். ஸோ அதுக்கு தான் ரோஸ் பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணுறது. ரோஸ் பவுடர் வந்து ஐஸ் க்ரீஸ் ஏரியாஸ் வரைக்குமே செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து கீழேயும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ரோஸ் பவுடர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து கொலோசல் காஜல் எடுத்திருக்கேன், ஏன்னா இது ரொம்ப நேரமே ஸ்டே ஆகும் உங்களுக்கு இந்த லுக் க்ரியேட் பண்ண. ஸோ இந்த ப்ராண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தந்திருக்கேன். ஸ்மோக்கி ஐ லுக் க்ரியேட் பண்ண நீங்கள் கொலோசல் காஜல் இல்லைனா லாக்மி ஐகானிக் காஜல் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுத்தில் தான் அந்த லுக் நல்லா க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் வேறு காஜல் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா அது க்ரீஸ் ஏரியாவை தாண்டியே ரொம்ப ஸ்மஜ் ஆகும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மோக்கி ஐ லுக்குக்கு அப்பர் ஐ லேஷஸில் நம்ம ஒரு 3-5 லைன்ஸ் நல்லா டார்க்காகவே ட்ரா பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இப்போது அப்பர் ஐஸில் 3-5 லைன்ஸ் எக்ஸ்ட்ராவாக கோட் பண்ணுறேன்னா, ஏன்னா நம்ம லாஸ்ட்டு 3 லைன்ஸ் எப்படி ஒரு பிளெண்ட் பண்ண தான் போகிறோம், அதில் லாஸ்ட்டு 3 லைன்ஸ் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 3-5 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது காஜல் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நான் காட்டன் பட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபுல் மேக்கப்புக்குமே நம்ம காட்டன் பட் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் ப்ரஷஸ் எதுவும் எக்ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை இந்த ஐ மேக்கப்புக்கு. ஸோ நீங்கள் காட்டன் பட் வச்சே நீங்கள் இந்த மேக்கப் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த காஜல் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு க்ரீஸ் ஏரியா வரைக்கும் நல்லா பட்ஸால் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காஜல் அப்ளை பண்ணோன்ட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காஜல் வந்து நான் லோ வாட்டர் லைன்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே காஜல் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட் எண்டு வரைக்குமே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, ஒரு கேட்லாக் ஐ லுக் வரைக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஐஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே தெரியும். இதுதான் நார்மல் ஸ்மோக்கி ஐ லுக். இந்த ஐ லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நார்மல் ஸ்மோக்கி ஐ லுக் க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா ஐலேஷஸ் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஸோ அது உங்கள் விஷ் தான். இப்போ நான் இந்த ஐலேஷஸ் வச்சு செட் பண்ணால் கொஞ்சம் போல்டாக தெரியும், ஐஸ் அழகாக இருக்கும்ன்றதுனால நான் ஐலேஷஸ் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த ஃபேஷன் ஃபேக்ட்ரி ப்ராண்டில் இருந்து ப்ரொஃபஷனல் ஐலேஷஸ் எடுத்து ஐஸ்க்கு செட் பண்ண வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த ஐலேஷஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஐலேஷஸ் வச்சு செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐலேஷஸ் வைக்காம கூட விட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் பார்ட்டி ஏதாச்சும் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐலேஷஸ் செட் பண்ணிக்கலாம். அப்போது உங்கள்
ஐஸ் ரொம்ப போல்டாகவே லுக் ஆகும். அண்ட் இது வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் இந்த ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐலேஷஸ் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ அந்த ஐலேஷஸ்க்கு மேலே மஸ்காரா கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா ஒரு போல்டு லுக் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் நான் அந்த ஐலேஷஸ்க்கு மேலே மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கேன். கீழேயும் நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்ட்டி எங்கேயாச்சும் போனோன்னா உங்களுக்கு இந்த ஸ்மோக்கி லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மஸ்காரா கொடுக்கறது. ஸோ பியூட்டிஸ், இந்த ஸ்மோக்கி ஐ லுக் வந்து நம்ம பட்ஸ் அண்ட் காதல் வச்சு க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஐ லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.